திருவாதிரை கூட்டு எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பாக்கலாம். காய்கள் இதெல்லாம் பூசணிக்காய், பரங்கிக்காய், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், அவரக்காய், பொடலங்காய், மொச்சக்கொட்டை, இதெல்லாம் கொடி காய்கள். ஏழு காய்களை எடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதை செய்ய போறோம். பாசி பருப்பை வறுத்து அலம்பி வேக வச்சுக்கணும். இதை வறுக்க போறேன். ஒரு டம்ளர் தண்ணியை சுட வச்சுட்டு அதுல பாசி பருப்பை வேக போட போறோம். இப்ப வந்து இந்த பாசி பருப்பு நல்லா நைஸா வேக கூடாது, அரைப்பதமா தான் இருக்கணும். அமுத்திதான் அமுங்கணும், அவ்வளவுதான். அப்பதான் அது டேஸ்டா இருக்கும். பாதி வந்துடுத்து வெந்தோடனே மச்சக்கொட்டையை போட்டோம், கொத்தவரக்காயை போட்டோம், பீர்க்கங்காய போட்டாச்சு, அப்புறம் அவரைக்காய், பொடலங்காய், பரங்கிக்காய், இப்போ பூசணிக்காய், ஏழு காயும் போட்டாச்சு. ஏழு காயும் போட்டு மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு மூடி வச்சிடணும். இப்போ மஞ்சப்பொடி, இப்போ உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கணும். கூட்டுக்கு அரைக்க வேண்டிய பொருள் தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம். இது மூணையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த காய் வெந்ததும் அதுக்கு போடணும். இப்போ காயெல்லாம் வெந்துக்கிட்டு அரைச்சதை ஊற்றி கலரி விடணும். ஏழுகறி கூட்டு ரெடியாயிடுது. இதை இறக்கி வச்சுட்டு தாளிக்க போறோம். இப்ப இந்த கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இதோ கடுகு போடுறேன். கடுகு போட்டு வெடிக்கணும். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா பெருங்காயம், இப்ப உளுத்தம் பருப்பு, இப்ப கடலை பருப்பு போட்டு கொஞ்சம் சிவக்க வறுக்கணும். செவக்காயிட்டு இப்போ வந்து கருவேப்பிலையை போடுறேன். அதையும் போட்டு ஒரு வாரத்தில் போட்டு அடுப்பு அணைச்சிக்கணும். அடுப்பு அணைச்சிட்டு இப்போ நம்மளுக்கு திருவாதிரை கூட்டு ரெடி.